ஷெல்டர்ஸ் எல்லாம் வந்து ரெடியா வெச்சிருக்கோம் கார்ப்பரேஷன் ஏரியாவுல ரோ லைங் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் நமக்கு வந்து வெள்ளம் வந்து 2 மணி நேரத்துல அதிகமாக மழை போக்கு நம்ம 80 மில்லிமீட்டர் வந்ததுனா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வந்து வெள்ளம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் ஒழிஞ்சு காவேரியிலும் தண்ணி இல்லை நமக்கு கேரியிங் கெப்பாசிட்டி வந்து 60,000 வரைக்கும் போகலாம் நம்ம இப்போ 1000 கிலோமீட்டர் விட்டுருக்கோம் அதே மாதிரி 7 கால்வாயிலையும் தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம் ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆறு வாங்கக்கூடிய திறன் உள்ளது கொள்ளிடம் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் ஏற்படாது இருப்பினும் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் 2-3 மணி நேரத்துக்குலாம் அதிக மழை பெய்யும் பொழுது அந்த ஏரியாவில் தண்ணி வடிகிறதுக்கு லேட்டாகும் சரி நகராட்சி பகுதியும் சரி மாநகராட்சி பகுதியிலையும் வந்து கண்காணிப்பு அலுவலர் வந்து நியமனம் செஞ்சுருக்கோம் மக்களுக்கு இதில் வந்து பொதுவான வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி காத்தடிக்கும் சமயத்தில் வந்து பவர் கட் பண்ணிடுவோம் இருப்பினும் குழந்தைகள் இவங்கெல்லாம் வெளியே வர்றதை தவிர்க்கணும் மரத்துக்கிட்ட இருக்கக்கூடாது ஓடு இந்த மாதிரி கூரை இருக்கக்கூடிய இதில் வந்து குடியிருக்காமல் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் கால்நடைகளையும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடணும் கடந்த முறை வந்து கஜா புயலையும் நம்மளுக்கு வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை கருத்தில் கொண்டு காற்று வீசும் பொழுது வெளியில் நடமாட்டத்தை வந்து குறைக்கணும் அதே ஒன்று 2 தினங்களுக்கு வந்து மழை பெஞ்சு முடிஞ்சாலும் அனைத்து பொதுமக்களும் வந்து குடிநீரை வந்து காய்ச்சி குடிக்கணும் இதுதான் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் இப்போ மற்ற மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது கடலோர மாவட்டங்களில் நமக்கு அதிகமான காற்று இருக்காது மழைப்பொழிவு இருக்கும் அது எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்கு நம்ம சைக்ளோன் வானிலை நார்த்தில் சொல்லியிருக்காங்க அரியலூர் ஒரு பார்டர்ல இருக்க ஏரியாவில் தான் நம்ம வெஸ்ட்ல போகிறாங்க பட் இன்னைக்கு நைட்டு தான் டைரக்ஷன் தெரியும் நமக்கு பஸ் போக்குவரத்து அந்த முன்ன நேற்று அறிவித்த 9 மாவட்டம் தான் நமக்கு எதுவும் இல்லை நமக்கு மொத்தம் 154 வல்னரபிள் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் 3 ப்ளஸ் ஒரு 17 ஏரியா தான் வந்து மழை பெஞ்சால் நமக்கு காவேரியில் தண்ணி போனால் தான் வெள்ளப்பெருக்கு வரும் இப்போ தண்ணியே இல்லாதனால ஈஸியாக வடைஞ்சிருக்கு நம்ம காவேரி கரை ஒட்டி ஸ்ரீரங்கம் பகுதியில் ரெண்டுங்க இங்கே இதில் ஒன்று ஏரியா நேம் கரெக்டாக தெரியல 3 பகுதி மொத்தம் வந்து நமக்கு 9 கிலோமீட்டருங்க ரெண்டு சைடும் கொள்ளிடமும் அந்த காவேரியும் ரெண்டு சைடில் காவேரியில் ஏன்னா 2006 2012 350,000 கியூசெக் போனதுனால நம்ம இப்போ தண்ணி போய் வடியல இப்போ அந்த சூழ்நிலையே ஏற்படாது ஏன்னா 1000 கியூசெக் தான் இருக்குது அதனால் ஈஸியாக வடிஞ்சிடும் வெள்ளப்பெருக்கு வராது அவ்வளோ நமக்கு வந்து இன்னும் ஏரி குளங்கள் நிரம்புறதுக்கு 35% தான் நிரம்பிச்சிருக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா துறையூர் உப்பிளியாவூர் ஏரியாவில் ஒன்று கொஞ்சம் மழை குறைவாக இருக்குது மருங்காவூர் ஏரியாவில் நல்லா பேஞ்சிருக்கு அதனால் இந்த வடகிழக்கு பருவங்களில் 1ஆம் தேதிக்கு முன்னாடி சொல்கிறேன் உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்